அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ரெண்டாவது கேள்வி, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்ப்புக்கு பிறகு முஸ்லிம்களை நாட்டில் அனுமதிக்க அமெரிக்கா தயங்குவது ஏன், இதுதான் இணைய வழியான்னு கேட்குறாங்க. அமெரிக்காவில் ஒரு இரட்டை கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த வர்த்தக மையம், உலக வர்த்தக மையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விமானத்தை மோதி அதை வந்து எரிய தகர்த்து எரிந்தார்கள் ஒரு கூட்டம். அது வந்து முஸ்லீம்ங்கிற பேரில் தான் சில பேர் செஞ்சாங்கன்றது தான் உலகத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையான வச்சுக்கிடுவோம். அப்படி செஞ்சால் அந்த நாளுக்கு இருக்கான முஸ்லீம்கள் நாங்கள் ஆதரிக்கிறோமா, இல்லை. இஸ்லாம் ஆதரிக்குதா, இல்லை. முஸ்லீமில் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க இங்கேயும் நாளுக்கு இருக்க இருப்பான். எங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு வர்த்தக மையத்தை போய் அடித்து அதில் அப்பாவிகள் பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி அவங்கள கொள்வது என்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குற்றம். அதை செஞ்சால் முஸ்லீமாக இருக்க மாட்டான். யார் ஒருத்தன் உயிரை கொலை செய்கிறானோ அவனுக்கு நிரந்தரமான நரகம், நரகம்னா நெருப்பில் கிடந்து எப்பவுமே வெந்து கொண்டிருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால வந்து அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தை தகர்த்தது வந்து அமெரிக்கா செஞ்ச அநியாயத்துக்கு பதிலடின்னு செஞ்சாலும், அமெரிக்கா அதை விட தாண்டி அநியாயம் பண்ணியிருக்கிறான், இருந்தாலும் அமெரிக்க இராணுவத்தோடு போய் யுத்தம் செஞ்சு அடிக்கிறதுக்கு தான் ஒரு அனுமதி இருக்கே தவிர, இந்த பொதுமக்களையும் வர்த்தக மையத்தையும் அடிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இருக்குதா, இல்லை. அப்போ இவன் தெரியாம மார்க்கத்துக்கு விரோதமாக ஒருத்தன் செஞ்ச காரியத்தை முஸ்லீம்லாம் போய் விமானத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு வீடு வீடாக இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி என் சித்தரிக்கணும். அது ஒட்டுமொட்ட 700 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தில் ஒரு 200 கோடி முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்த 200 கோடி மக்களில் ஒரு 10 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான். 200 கோடி மக்களில் ஒரு 10 பேர் செய்கிறான், அவனை நாங்கள் ஆதரிக்கிறோமா, சப்போர்ட் பண்ணோமா, அவன் செஞ்ச சரிதான் எங்க நோட்டீஸ் போட்டோமா, நீங்க கண்டிக்கிறோமா, நாங்களும் கண்டிக்கிறோம், காட்டு மிராண்டிகள்ங்கிறோம். அப்ப முஸ்லீம்ல உள்ள அவன் செஞ்சா கூட கண்டிப்போம், எந்த மதத்துக்காரன் செஞ்சாலும் கண்டிப்போம், அப்படின்னு தான் நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து இதை இஸ்லாத்துல இருந்து நம்ம முடிச்சு போடக்கூடாது. அமெரிக்காவில் முஸ்லீம்கள்லாம் அப்ப தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களை மட்டும் தடை செய்யல, இந்தியாவில இருந்து வரக்கூடிய ஆளுகளும் கட்டுப்பாடு விதிக்கிறோம். அமெரிக்காவில் அந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்றினா வச்சுட்டு இருக்கிறானா, வெளிநாட்டுக்காரர்களை தான் அனுமதிக்க மாட்டேங்கிறான் அமெரிக்காவில். அந்த நாட்டினுடைய பள்ளிவாசலில் போய் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அதிபரே கலந்து கொள்றாரு. இதுக்கு பிறகு இந்த உலக வர்த்தக மையமுடைய இடிப்புக்கு பிறகும் அவர்கள் அந்த முஸ்லீம்களோட நல்லவரோட தான் இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அந்த நாட்டு முஸ்லீம்களை எந்த வகையில் நசுக்கவே இல்லை. வெளிநாட்டுக்காரன் வரக்கூடாதுங்கிறதுக்கு சில நாட்டு முஸ்லீம்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, எந்த நாட்டில் வந்து இந்த பயங்கரவாத மாதிரி வரிசையில் ஈடுபடுறாங்களோ அந்த நாட்டு ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு இப்போ வந்திருக்கிற அதிபர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு வந்து கோர்ட்டு தடை போட்டிருக்கிறது, அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த நாட்டு கோர்ட்டு வந்து இது சரியில்லைன்னு நிறுத்தி வச்சிருக்கு, இன்னும் தடையெல்லாம் போடலை. இது ஒரு நிலைமை.